மினியமாலை வணக்கம். என் பெயர் ரா தனலட்சுமி. நான் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9வது வகுப்பு பயின்று வருகின்றேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு பெரியார் பேணிய மனிதநேயம். இந்திய துணை கண்டத்தின் மக்களின் உரிமை உடைமை சார்ந்த பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழலில் மக்களுக்கு ஆதரவாகவும் ஆளும் அதிகாரங்களை எதிர்த்து பல தலைவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். சிலர் மக்களால் புகழப்படாமலேயே சென்றிருக்கின்றார்கள். ஆனால் மக்களின் உரிமை உடைமை சுயமரியாதை பகுத்தறிவு சம நீதி பெண்ணுரிமை கல்வி பண்பாடு மொழி ஆட்சி குடும்பம் என அத்தனை இடங்களிலும் அதிகாரம் செலுத்தப்படுபவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டு உரிமை இல்லை என மறு நீதியால் ஓரம் தள்ளி வைக்கப்பட்டவர்களை விடுதலை நோக்கி சமத்துவ வாணி உலாவ செய்த தந்தை பெரியார் அவர்களின் மனிதனே தொண்டே என்பதில் எவருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. தற்போது பார்த்து வரும் நிகழ்கால நிழல் அரசியல்வாதிகள் போன்று சொல்லில் ஒன்றும் செயல்படுவது ஒன்றும் என பெரியார் ஒரு போதும் இருந்ததில்லை. ஐயா பெரியாரின் எழுத்து பேச்சு போராட்டம் என அத்தனையும் மக்களின் சுயமரியாதை ஊட்டவே அவரின் நோக்கமாய் இருந்தது என்பதில் அவரின் மனிதனே தொண்டிலிருந்தே நம்மால் உணர முடியும். உருவில் மனிதனாகவும் செயலின் மிருகமாகவும் இருப்பதை மாற்றி மனித தன்மையுடன் மனித சமுதாயத்தை உருவாக்குவதே எனது லட்சியம் என பெரியார் குறிப்பிடுகிறார். ஐயா பெரியாரின் போராட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருந்தால் எதிர்த்திருந்தாலும் கூட மனித மாண்பை மீட்க மனித சமுதாயத்தை சீர்படுத்த சுயமரியாதையை மீட்டெடுக்க 95 வயதிலும் பெரியார் போராடி வந்திருக்கின்றார். நாய் கூட வெளியிட்ட போது தொடர்பில்லவர்களை இனங்கண்டு அதற்கேற்ப ஓடியும் விலகியும் விலக்கியும் செயல்படுகின்றன. ஆனால் இந்த தமிழன் எதையும் பொருட்படுத்தாமல் கவலை கொள்ளாமல் பின் வருவதை அறியாமல் கேள்விகளை எழுப்பாமல் ஆட்டு மந்தை கூட்டம் போல் அடிமை கூட்டாமல் இருப்பதை எண்ணி எண்ணி பெரியார் மனித நேயம் என்னும் முன்னதன உலகை நிறைய ஏற்று வெளியேற்றுகின்றார். தனது போராட்டங்கள் கூட மனித சுயமரியாதை மீட்பெடுக்க அறப்போரை விதையாய் விதைக்கின்றார். அந்த வகையில் இந்து மதம் என்னும் பெயரால் ஜாதி வர்ம பேதம் என்னும் பெயரால் பொருளாதார பேதம் என்னும் பெயரால் கடவுள் புனிதம் புராணம் சாஸ்திரம் சம்பிரதாயம் என மக்கள் மூளைக்கு விளங்கிட்டால் அந்த அமைப்பின் முறையே பகுத்தறிவு மனித நேயம் கொண்டு தம்பட்டி அடியாக அடித்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் புரட்டி போட்ட புத்தாக புரட்சியார் பெரியாரின் மனித நேய போராட்டங்கள் இன்று வரையிலும் பேசுகின்றன. மனித உரிமையை மறுத்து மனு தர்மத்தை எதிர்த்து எரித்து சமத்துவம் சமூக நீதி மனித நேயம் என ஆதார இலக்குகளை கொண்டு உலக ஞானம் பட்டறிவு ஆராய்ச்சி என என்பதை உண்மை பாதையிலேயே பயணித்த மனித நேயம் மாண்பாளர் பெரியார். அதன் அடிப்படையில் வரலாற்று ஆசிரியர்கள் இந்தியாவின் முதல் மனித உரிமை போர் என சொல்லும் வைக்க போராட்டத்தை 1924 வைக்க மகாதேவர் அழைத்து சுற்றில புலையர் ஈழ மக்கள் கால் வைக்க கூட உரிமை இல்லாத காட்டு மிராண்டித்தனத்தை எதிர்த்து போர்க்கொள் தூக்கினார். ராஜகோபாலாச்சாரியரை தலையிட வேண்டாம் என்னும் சீனிவாச ஐயங்காரை வைக்கத்திற்கு சென்று திரும்பி வர கோரியும் ஏன் காந்தியே தடுப்பு சுவர் எழுப்பியும் பெரியார் சிறுதனை பெற்றும் விடாமல் போராட்டத்தை முன் நின்று வெற்றி கண்டார். அதே ஆண்டு 1924 திருநெல்வேலி சேர மகாதேவி குருகுலத்தில் பார்ப்பனருக்கும் பிற மாணவர்களுக்கும் தனித்தனியே உணவு வழங்குவதை எதிர்த்து அதே குருகுலத்தை நடத்தி பாவேசு ஐயரை கடுமையாக போராடி தேர்வு கிட்டாததால் குருகுலத்தை மூடும் நிலைமைக்கு தள்ளி வெற்றி கண்டவர் மனிதநேய பேணிய மகத்தான தலைவர் பெரியார். மக்களுக்கு சுயமரியாதையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் ஓங்கி இருக்க வேண்டும் என நினைத்த உரிமை கோட்பில் அஞ்சாமை கொண்ட பெரியார் 1925 அம்மாண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் காங்கிரஸை விட்டு வெளியேறி மக்கள் உரிமைக்காக மிக வீரியமாக செயல்பட தொடங்கினார். பஞ்சமன் சூத்திரன் என் இனிவான சொல்லாடலை விடுத்து திராவிடர் என்னும் சொல்லாடலை குறித்து தமிழ் பெரிதும் காரணமாக தமிழர் தந்தை பெரியார் நிற்கின்றார். இனப்பெயர் சூட்டல் குருகுல போராட்டம் கோவில் நுழைவு போராட்டம் தமிழர் உரிமை மீட்டல் குலக்கல்வி திட்டத்திற்கு எதிர்ப்பு குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிர்ப்பு என மக்களை நசுக்கும் மக்கள் உரிமையை பறிக்கும் அத்தனை களத்திலும் பெரியாரின் போராட்டமும் போராட்டத்தின் வெற்றியும் இன்றளவில் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆயுதமாக இருக்கின்ற
அடிப்படையே பெரியாரின் கொள்கை வழி. அந்த வழியே நமக்கெல்லாம் உரிமையும் உரிமையும் சுயமரியாதையும். எனவே மனிதரை பறிக்கும் மனு தர்மத்தை எதிர்த்து